எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களான். ஸோ டைமண்ட் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலை. ஸோ இன்னிலேருந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட் கலர் கிளாரிட்டி அண்ட் கேரட். ஸோ டைமண்டுக்கு தேவையான முக்கியமான இந்த நாலு விஷயங்கள் வந்து பார்த்து தான் டைமண்டோடைய விலையை நிர்ணயமாகுது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் கட் பற்றி நான் டீட்டெயில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைமண்டோடைய கட் அப்படின்னா கொஞ்சம் பழைய காலத்துக்கு போகுமே, அதாவது இந்தியாவில் கிடச்ச முதல் மிகப்பெரிய வைரம் கோஹினூர் டைமண்ட்ஸ். ஸோ இந்த கோஹினூர் வைரத்தை வந்துட்டு பல அரசர்களுடைய கையில் போகும்போது ஒவ்வொருத்தரும் டைமண்டே வச்சு கட் பண்ணி அது அந்த டைமண்டே டோட்டலாக பாலாக்கி கிடச்ச டைமண்டோடைய சைஸை சின்ன சைஸாக மாற்றி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா சவுத் ஆப்ரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரி எல்லா நாடுகளையும் வைரம் கிடச்சதுக்கு அப்புறம் ஜிஏஏ ஐஜே இவங்க ரெண்டு பேருமே இந்த டைமண்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கட், கலர், கிளாரிட்டி இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து அந்த அதுக்கப்புறமா அந்த டைமண்ட் கட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் ஸோ இந்த டைமண்டில் கிடைக்கிற லைட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சதுங்க. ஸோ அதுக்கான இதுதான் இந்த கட்டு. ஸோ கட்டு வந்து பர்ஃபெக்ஷனாக கொடுத்தோம் அப்படின்னா கிடைக்கிற லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்றத இந்த வைரத்தை வச்சு சோதிச்சு பார்த்தாங்க அந்த டைமில். ஸோ அதுக்கு அந்த டைமில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், அதாவது அந்த அவங்க இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது டைமண்ட் கட்டர், பெஸ்ட் டைமண்ட் கட்டர்ஸ் பெல்ஜியமில் இருந்து எல்லாமே வர வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள வரவழைச்சு டைமண்டை வந்து ஒரு ப்ராப்பர் கட்டு, ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வரணும். அதாவது நான் சொல்கிறது வந்து ரவுண்ட் பிரில்லியன்ட் டைமண்ட்ஸ், ரவுண்டாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் கட் டைமண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வரணும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எத்தனை கட்டு கொடுக்குறோம், அதாவது ஒரு டைமண்டில் எத்தனை ஃபேசட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த டீட்டெயிலை எனக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கணும் அப்படின்றத அன்னைக்கு உள்ள ஸ்டேஜில் டிசிஷன் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது 57 கட்ஸு, 60 கட்ஸு, 100 கட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, வேறு வேறு ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த 57+1 இந்த கட்டு வந்து செலக்ட் ஆச்சு. ஸோ டைமண்டோடைய கட் அப்படின்னாலே 57+1 இதுதான். ஸோ இந்த கட்டை எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே வந்து 8 பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது 8 ஃபேசட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 8 ஃபேசட்ஸ். நீங்கள் அந்த டைமண்டோட சேட்டை வந்துட்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேபி உங்களுக்கு சில நாட்கள் கூட எடுக்கலாம் அது புரியறதுக்காக. அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டைமண்ட் ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அதை சுற்றி ஏதாச்சும் ஒரு இடத்துல அதுக்கு லைட்டு கிடச்சிது அப்படின்னா அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அதை வெளியில் கொடுக்கும்போது 30% வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கான கட்டு தான் இந்த 57 கட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது, இது எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ணவும் முடிஞ்சது. ஸோ இது ஜிஏஏவும் ஐஜியும் இது டிக்ளேர் பண்ணாங்க, ஓகே இந்த ரவுண்ட் பிரில்லியன்னால இந்த பர்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஓகே ப்ராப்பரான கட் அப்படின்ட்டு அவங்களுமே அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் டைமண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபோவ் 30 சென்ஸ் மேலே, அதாவது நான் சொல்கிறது லெஸ் தென் 30 சென்ஸ் இல்லை, அபோவ் 30 சென்ஸ், ஒரே கல் 30 சென்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஜிஏஏ ஐஜிஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுன்ட்டு ஒரு காலம் இருக்கும், அதில் வந்து எக்ஸலண்ட், வெரி குட், குட், புவர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸலண்ட் அப்படின்னு வந்தது அப்படின்னா 57 கட்ஸுமே துல்லியமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸலண்ட் கட் வரும். 57க்கு மேலே ஒரு 55 இல்லை 56 அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா வெரி குட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கொஞ்சம் கட்டு மாறும்போது ஒவ்வொரு நான் அந்த ஸ்லாப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லாப் வந்து மாறும். எக்ஸலண்ட் கட் இருக்கும்போது என்ன அப்படின்னா கிளாரிட்டி வந்துட்டு பர்ஃபெக்டாக 30 டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் கிளாரிட்டியோட அது பிரதிபலிக்கும் அந்த கல். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த டைமண்ட் வந்து நான் டிராயிங் போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒரு டைமண்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் டைமண்டை பற்றி கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மொதல் வந்து இந்த டைமண்டை வந்து டிராயிங் போட்டு பழகி பாருங்கள். டிராயிங் போட்டு பழகிறதுக்கு முன்னாடி எத்தனை ஃபேசட்ஸ் இருக்குன்றத நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டைமண்டோட சென்டர் டேபிளில் நீங்கள் டிராயிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த டைமண்ட் ஏன் இந்த மாதிரியான ஷேப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு டைமண்டோடைய விலை நிர்ணயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம்
இந்த கட் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லலாம். ஏன்னா ஒரு கல்லில் ஏதாச்சும் ஒரு ஷேப் வந்து டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த ஷேப்பை வெட்டி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோனை வேஸ்ட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக கட் பண்ணுற துல்லியமான விஷயம் கட் பண்ணுறது வந்து இந்த பெல்ஜியம் கட்டர் டைமண்ட்ஸ். இன்னைக்கு பெல்ஜியம் வந்து ரொம்ப ஃபேமஸ், அந்த ஊரில் இருக்கிறவங்க கட் பண்ணுறது எல்லாமே நல்லா ப்ராப்பராக கட் பண்ணுவாங்க. சூரத்துலேயும் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த 30 சென்ஸுக்கு லெஸ்ஸராக இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் என்ன மாதிரி கட் அப்படின்னு கேட்கலாம். அதுலேயுமே எக்ஸலண்ட் இருக்குது, வெரி குட் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் அந்த கட்ஸ் எல்லாமே, அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாது. 30 சென்ஸ் அபவ் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். ஸோ கட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். அடுத்த வீடியோவில் வந்து கலர் கிளாரிட்டி இதெல்லாமே நான் அப்லோட் பண்ணேன். ஸோ கட் பற்றின டீட்டெயில் வந்து இதுதான். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்துட்டு கலர் கிளாரிட்டி கேரட் இதை பற்றி நான் அப்லோட்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கட் பற்றின டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதாவது டைமண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு, அதை சேல் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, டைமண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்கே வாங்குறீங்களோ அந்த இடத்துல கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ரீசேல் வேல்யூ, ப்ராப்பர் ரீசேல் வேல்யூ கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு போய் யார்கிட்டையுமே விற்க முடியாது. அதாவது ஒரு வைரம் நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரம் வந்து நீங்கள் யார்கிட்டயாச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த வைரத்தோட விலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேபி நீங்கள் 4 லட்சரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம், 5 லட்சரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம், பட் வாங்குகிற ஆட்களுக்கு வந்துட்டு அது அதோடைய விலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வேணும், பில்ஸ் வேணும், எல்லாமே எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தாலுமே மார்க்கெட் ரேட்டோடையுமே கம்மியாக எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டோ ஸ்டாண்டர்டான பாலிசியோ டைமண்டு கிடையாது. அதனால் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு டைமண்ட் வாங்கி இங்கே கொண்டாந்து விற்கலாம், டைமண்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு, வெளிநாடுகளில் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் டைமண்டை இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க. அது ஒரு லக்ஸரியான ஒரு ஸ்டோன். ஸோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு தயவு செஞ்சு அதில் மைண்டில் எடுத்துக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குற இடத்துல கொடுக்கும்போது மட்டும்தான், அதாவது ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூம்குள்ளே நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா அதே ஷோரூமில் நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு அதுக்கான ரேட்டு கிடச்சிரும். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து வாங்கிட்டு வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் சேல் பண்ணும்போது அதோடைய ரேட் வந்து டோட்டலாகவே மாறிடும். ஸோ அந்த மாதிரி நினச்சி இது பண்ணிக்காதீங்க, நிறைய லாஸ் வரும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.